வீட்ல இருந்தபடியே இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாம ஒரு லட்சம் வரைக்கும் சம்பாதிக்கலாம் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல உங்க மாவட்டத்தோட கூகுள் ஃபார்மோட லிங்க் இருக்கு அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்க ஜூம் அப்ளிகேஷன் தெரிஞ்சிக்கலாம் உங்க ஸ்பெஷல் மாற்றக்கூடியும் இதுல ட்ரெயினிங் அகாடமி பயிற்சியில் பத்து அனுபவம் கொண்ட தலை சிறந்த நிறுவனம் ஆப்ஷன் அட்வான்ஸ் பேட்டன் ட்ரேடிங் போன்ற அனைத்து விதமான ட்ரெடிங் நிபுணர்களை கொண்டு சிறந்த முறையில் பயிற்சி விக்கப்படுகிறது ஆன்லைன் வகுப்புகள் மற்றும் ட்ரேடிங் ஃபோர் வசதியும் உண்டு சென்னை கோயம்புத்தூர் மற்றும் பெங்களூர் தொடங்கும் எயிட் த்ரீ ஃபோர் டூ த்ரீ நைன் அரசியல் களத்தில் என் கருத்துக்களை பதிவு பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொன்ன ரஜினி இவ்வளவு அனுபவங்களை வச்சிட்டு இருக்கிறவர் இந்த மூணு மாசத்துல அவர் அடித்த பல்ட்டிகள் நான் கொச்சையா சொல்ல மாட்டேன் அழுத்தங்களுக்கு வெளிப்புற அழுத்தங்களுக்கு அவர் நிறைய பணிஞ்சு கொடுத்தார் லீலா பேலஸ்ல மார்ச் மாசம் ஒரு பிரஸ் மீட் வச்சாரு அந்த பிரஸ் மீட்டுக்கு இருபது நாள் கழிச்சு ஒரு இன்னொரு பிரஸ் மீட் வைக்கிறதா இருந்தார் இவ்வளவு அனுபவம் வாய்ந்த எழுபது வயதை தொட்டுவிட்ட ரஜினிக்கு வெளிப்புற அழுத்தங்களுக்கு நாம் பணியலாமா ஆடிட்டர் குருமூர்த்தி போய் நேரில் பார்த்தார் குருமூர்த்தியுடைய ஒரே வேலை ரஜினியை கெடுப்பது தான் அப்படின்னு சொல்றதுலாம் எனக்கு உடன்பாடு கிடையாது அவர் ரஜினியை சந்திக்கிறது திட்டமிட்டு வெளியில் வருது சந்திக்க போறார் நேற்று சந்தித்து விட்டார் இந்த செய்திகளுக்கு பின்னணியில் என்ன அறுத்தொன்று ரஜினி கவனிக்க தவறிட்டார் நான் பார்ப்பேன் கொரோனா தடுப்பூசி இன்னும் வரல வந்தாலும் அவர் உடம்புக்கு ஏத்துக்குமான்னு தெரியாது அந்த செப்டம்பர் மாசம் வெளியிட்ட அறிக்கையில் என்ன உண்மைகள் இருந்ததோ இன்னைக்கு தொடருது என்ன சொல்றீங்க டிசம்பர் மூணாம் தேதி என் உயிரே போனாலும் பரவாயில்லன்னு தன்னுடைய நிலைப்பாட்டை மாத்திக்கிறேன்

திமுக வந்து இவங்க கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணிருப்பாங்கன்னு சொல்றாங்களே சார் நேத்து முந்தை நாள் அழுத்தம் கொடுக்க தெரிந்த கலாநிதியால் டிசம்பர் இரண்டாம் தேதி கொடுத்துக்க முடியாத நாலாயிரம் பேர் நாலு லட்சம் விதமா பேசிட்டான் நேத்து அதே ஜாதகம் தான் நான் திருப்பி சொல்லுவேன் சனி பேச்சு நடந்துச்சு ரஜினியினுடைய நட்சத்திரம் திருவோணம் மகர ராசி மகர ராசிக்கே சனி வருது அந்த ராசிக்கே வருகிற மிடில்ல இருக்கிற அந்த ரெண்டரை வருஷம் தான் ஒருத்தனை படாத பாடுபடுத்தும் தான் செய்யாத தவறுகளுக்கு தண்டனையை அனுபவிக்க வைக்கும் அவமானங்களை தரும் மருத்துவமனையில் படுக்க வைக்கும் நேரத்தில் அதிமுகவும் எங்களுக்கு ஆதரவு கொடுப்பாருன்னு கேட்குறாங்க அவர் திமுகவை ஆதரிக்க மாட்டாருன்னு அன்வர் ராஜா பேசுகிறாரு அமைச்சர் ஜெயக்குமார் பேசுகிறாரு நீங்களே சொல்லியிருக்கீங்க மாப்பா பாண்டியராஜன் பேசுகிறாங்க இன்றைக்கு இருக்கிற அதிமுக எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் வேட்பாளராக அறிவித்திருக்கிற அதிமுகவுக்கு ரஜினி குரல் கொடுப்பாருன்னு நான் நம்பலை தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் கொடிப்பறக்கு நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம் அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் எஸ் பி லக்ஷ்மணன் இருக்கிறார் அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்குன்னு என்ன வாரங்கள் அவரிடமே கேட்போம் வணக்கம் திரு எஸ்பிஎல் சார் வணக்கம் திரு ரஜினிகாந்தினுடைய அரசியல் அறிவிப்பு வர முப்பத்தி ஒன்னாம் தேதி அதாவது நாளை இருக்கும் என்று எல்லாரும் எதிர்பார்த்தோம் ஆனால் நேற்றுக்கு திடீர் என்று இப்போ இல்லன்னா எப்பவும் இல்லைன்னு சொன்ன திரு ரஜினிகாந்த் இப்பவும் இல்ல எப்பவும் இல்லை அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காரு எப்படி இப்படி ஒரு அறிவிப்பு வரும் ரஜினிகாந்த் நினைச்சீங்களா முப்பத்தி பிறகு ஜனவரியில கட்சியெல்லாம் தொடங்குவார்னு பலரும் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு விடைய அவர் கொடுத்திருக்காரு மூணாம் தேதி அப்படின்னு தான் எல்லாரும் எதிர்பார்த்தாங்க இந்த மாதிரி ஒரு முடிவை ரஜினிகாந்த் அறிவிப்பார்னு நீங்க நினைச்சீங்களா சரியான முடிவுன்னு நினைக்கிறீங்களா இல்ல ஒரு தனி மனித ரஜினியை வச்சு பார்த்தோம்னா அது சரியான முடிவு புத்திசாலித்தனமான முடிவு தான் ஏன்னா எந்த மனிதனுக்கும் உயிர் மேல பயம் இருக்கணும் உயிரை பாதுகாக்கணும் அது நல்லா இருந்தால் தான் அவங்க அடுத்து என்ன வேணாலும் செய்யலாம் அது சந்தோஷமாக பீஸ்ஃபுல் ரிட்டையர்ட் லைஃப்பாக இருக்கட்டும் இல்லை எழுபது வயசானாலும் பரவாயில்லை நான் மக்களுக்கு ஏதாவது செய்கிறேன் அதுவாக இருக்கட்டும் தேர்தலில் கலந்துக்கிறதா இருக்கட்டும் பெரியார் மாதிரி சமூக கருத்துக்களை பரப்புரில் ஈடுபட போகிறேன் அப்படி என்ன ஒரு பர்சனல் அஜெண்டா இல்லாமல் ஒரு பப்ளிக்கை மக்களை மனசில் வச்சு எடுத்தாலும் அந்த தனி மனிதன் ஆரோக்கியமாக நல்லா இருக்கணுங்கிறத அந்த வகையில் ரஜினி எடுத்தது நல்ல முடிவு தான் ஆனால் கடந்த செப்டம்பர் மாத இறுதி வாரத்தில் இருந்து இந்த டிசம்பர் முடிகிறதுக்குள்ளே இந்த நாலு மாதம் கிட்டத்தட்ட முழுசாக பார்த்தா மூணு மாசத்தில் ஒரு எழுபது வயதை கடந்த ரஜினி எவ்வளவோ அனுபவங்களை தாண்டி வந்துட்டார் அதாவது சினிமாலேயும் எத்தனையோ போராட்டங்கள் வெற்றிகள் தோல்விகளை பார்த்தவர்தான் அரசியலையும் கூட சகல அதிகாரத்தோடு சர்வ வல்லமையோடு ஜெயலலிதா அந்த தொண்ணூத்தொன்று தொண்ணூற்றி ஆறு காலகட்டத்தில் இருந்தபோது தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு பாஷா பட விழாவில் அந்த ஜெயலலிதாவே எதிர்த்து கருத்து சொன்ன துணிச்சல் மிக்கவராக தான் பார்க்கப்பட்டார் ரஜினி ஸோ எல்லா அனுபவமும் இருக்குது அந்த ஒரு சம்பவத்தை வச்சு தான் நான் இருபது வருஷமாக அரசியலில் இருக்கேன்னு ரெண்டாயிரத்தி பதினேழு டிசம்பர் முப்பத்தொன்று அவர் சொன்னது அப்போ இருந்து நான் அரசியலை கவனிக்க ஆரம்பிச்சிட்டேன் அல்லது அரசியல் களத்தில் என் கருத்துக்களை பதிவு பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொன்ன ரஜினி இவ்வளவு அனுபவங்களை வச்சுட்டு இருக்கிறவர் இந்த மூணு மாதத்தில் அவர் அடித்த பல்ட்டிகள்னு நான் கொச்சையாக சொல்ல மாட்டேன் அழுத்தங்களுக்கு வெளிப்புற அழுத்தங்களுக்கு அவர் நிறைய பணிஞ்சு கொடுத்துட்டார் முதல் அழுத்தம் என்னென்னா அரசியல் ஆசை நான் ஜாதக நம்பிக்கை உள்ளவன் ரஜினி என்னையோட ரெண்டு மடங்கு நம்பிக்கை உள்ளவர் அவர் ஜாதகப்படி ஒரு பிரதான இடத்துக்கு அரசியலில் ஒரு ராஜாவா இருந்து இந்த நாட்டை மண்ணை ஆள்ற யோகம் அவருக்கு கிடையாது அரசியல் ஆசைகள் எல்லாருக்கும் வரலாம் அதுக்கான பலன் கிடைக்குமாங்கிறது நான் உழைப்பு அதிர்ஷ்டம் ஒரு பக்கம் இருக்கிற மாதிரி நேரத்துக்கும் பங்கு இருக்குன்னு நான் நம்புறவன் ரஜினியாக தான் நம்பினார் அந்த இடம் அவருக்கு வாய்க்கவே இல்லை வாய்க்காதுங்கிறதா ஜாதகம் அது அவரே உணர்ந்துட்டார்ல நான் இருக்க மாட்டேன் வேற ஒருத்தர் தான் கை காட்டுவன்னு சொல்லி சரி அப்படியெல்லாம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் நானே உங்களுடைய ஒரு பேட்டியில சொன்னேன் நினைக்கிறேன் அவருடைய அடுத்த திட்டமே அது ஒரு இமேஜ் பில்டிங் தானா அதுக்கப்புறம் ஒரு இருபது நாள் கழிச்சு ஒரு பிரஸ் மீட் வைக்கிறது அந்த லீலா பேலஸ்ல மார்ச் மாசம் ஒரு பிரஸ் மீட் வச்சாரு பிப்ரவரியா மார்ச்சா வச்சாரு அந்த பிரஸ் மீட்டுக்கு இருபது நாள் கழிச்சு ஒரு இன்னொரு பிரஸ் மீட் வைக்கிறதா இருந்தார் அதாவது நான் இந்த கருத்துக்களை எல்லாம் மக்கள் முன்னாடி வச்சுட்டேன் புரட்சி வரப்போகுது அந்த புரட்சியை பார்த்துட்டு நான் வருவேன் சொன்னார் ஞாபகம் அந்த புரட்சி வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சில வாரங்களில் மீண்டும் பத்திரிகையாளர் சந்திக்கு இருந்தவர் தான் ரஜினி அதெல்லாம் ரைட் ஒரு டிபிக்கல் பொலிட்டீஷியன் அது ரஜினி என்கிற நல்ல மனிதரை கூட ஒரு கரை கரை மனிதராக மாற்றி முழு அரசியல்வாதியாக மாற்றுவதற்கான திட்டங்கள்ல அது ஒரு திட்டம் அது அரசியலுக்கு வந்தால் எல்லாரும் செய்யணும் அது ஒரு அதெல்லாம் இப்போ காணாமல் போயிடுச்சு கொரோனா அந்த கனவுகளை கலைத்து விட்டது நான் என்ன சொல்றேன் இவ்வளவு அனுபவம் வாய்ந்த எழுபது வயதை தொட்டுவிட்ட ரஜினிக்கு வெளிப்புற அழுத்தங்களுக்கு நாம் பணியலாமா அப்படியே ஒருத்தர் அந்த அழுத்தம் ஒரு நல்ல நோக்கத்தில் ஒருத்தர் ஆலோசனை வடிவில் சொன்னால் கூட அது நல்லதா கெட்டதா நாம என்ன நினைக்கிறோம் நாம என்ன கதியில் இருக்கிறோம் நம்ம உடல்நிலை என்ன பண்ணு சார் ரஜினியை தவிர வேற யாருக்காவது அவர் உடல்நிலை என்ன படுத்துன்னு யாருக்காவது சொல்ல முடியுமா சார் டாக்டர்கிட்டே கூட ரஜினி எனக்கு இப்படி இங்கே வலிக்குதுங்கன்னு சொன்னால் தான் டாக்டருக்கு தெரியும் அதுக்கப்புறம் இந்த இடத்துக்கு என்ன சிகிச்சையோ அதை பார்க்க போகிறாங்க புரியுதுங்களா நான் சொல்கிறது அப்போ தன்னை தான் ஒரு முடிவு எடுத்துருக்கணும் தெளிவாக அரசியல் ஆசை இருக்குன்னு சொல்லிக்கிட்டு ரெண்டாயிரத்தி பதினேழில் சொன்னதுனால தான் அந்த ஸ்டாண்டுக்கு ஒரு ஆபத்து வருதோ அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சா கொரோனா விஷயத்தில் அவர் அந்த செப்டம்பர் மாதம் இறுதியில் ஒரு அறிக்கை வழியில் வந்துச்சு நல்லா கவனிங்க மார்ச்சில் அந்த ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு அப்புறம் ஒரு படங்களை முடிக்க வேண்டியிருந்தது எல்லாம் முடிச்சு மார்ச்சில் ப்ரெஸ் மீட் வச்சுட்டிங்க அதுக்கு பிறகு ஒரு ஸ்டெப்பு கூட எடுத்து வைக்க முடியாத அளவுக்கு கொரோனா அவங்கள தடுத்துடுச்சு கொரோனாவுடைய தாக்கம் குறைய ஆரம்பிச்சுங்கிற அந்த நேரத்தில் கூட சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை செஞ்சு கொண்டவண்ணா அப்படின்னு ஒரு குறைஞ்சபட்ச நேர்மையோடு எந்த தலைவனும் பிரபலமும் சொல்ல துணியாத விஷயத்தை வெளிப்படையாக சொல்லி தான் அரசியலுக்கு வருவது சந்தேகங்கிறத அந்த அறிக்கையிலே சொல்லிட்டார் இன்னும் கொஞ்சம் அடுத்த கட்ட நேர்மைக்கு போய் அந்த அறிக்கையை வெளியிட்டதே நான் தான் சொல்லியிருக்கலாம் அல்லது அவர் பேர்லேயே அந்த அறிக்கையை உட்ந்திருக்கலாம் ஆனாலும் கூட அந்த நேர்மையின் அளவை கொஞ்சம் குறைக்காமல் குறைஞ்சபட்ச நேர்மையை மூணாவது நாள் பத்திரிகைகள்லாம் ஊடகங்கள்லாம் அதை பற்றி விவாதித்த பிறகு அந்த அறிக்கையை நான் வெளியிடலை அதில் சொல்லப்பட்ட மருத்துவ விஷயங்கள் முழுக்க முழுக்க உண்மைன்னு ஒரு ட்விட்டரை போடுறார் சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை நடந்தது நிஜம் கொரோனாவுக்கு தடுப்பூசி கண்டுபிடிக்கப்பட்டால் கூட அந்த தடுப்பூசி என் உடலுக்கு ஏற்றுக்கொள்ளுமா என்பது சந்தேகம் நான் பொதுமக்களை போய் நேரில் போய் சந்திக்க முடியாது இவ்வளவு விஷயங்களும் இருக்கு இதத்தான் மருத்துவ உண்மைகள் அது உண்மைன்னு ரஜினி சொல்லிட்டார் சோ அரசியலுக்கு வருவது சந்தேகம்ன்ற ஒரு கருத்தை தன்னை நம்பியிருக்கிற இருக்கிற ரசிகர்களுக்கும் தன்னை பின்னாலிருந்து இயக்குவதாக சொல்லப்படுகிற ஒரு சில கட்சிகளுக்கும் அவர் வருவாரான்னு எதிர்பார்க்கிற பொதுவான தமிழ்நாட்டு மக்களுக்கும் சேர்த்து தான் அந்த விஷயத்த போட்டு உடைக்கிறார் அதோடு அமைதியாக இருந்திருக்கணும் இது எந்த அழுத்தமும் காரணமல்ல ரஜினி தன் உடலுக்கு படுத்துகிற பாடு டாக்டர்களை ரெகுலராக பார்த்தார்னு எனக்கு ஒரு தகவல் உண்டு ஏன்னா தான் ஆகணும் அந்த மாதிரியான ஒரு மேஜரா ஒரு அறுவை சிகிச்சையை செய்து கொண்ட ஒரு நபர் தொடர்ச்சியான மருத்துவ கண்காணிப்பில் இருக்க வேண்டியது அவசியம் அதுல ஒண்ணும் வெக்கப்படுறதுக்கு எல்லாம் ஒண்ணுமே இல்லை அப்படி டாக்டர்கள் சொல்ல 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 அந்த கருத்தின் அடிப்படையில் தான் அந்த அறிக்கை வந்ததா நான் பார்த்தேன் அதோட உட்ருக்கணும் இல்ல இல்ல வெளிப்படையா இது சொன்ன திரு ரஜினிகாந்த் இவ்வளோ நாள் தாமதித்து இந்த மூணு மாசத்தை டைம் எடுத்துக்கூடாது அன்னைக்கே சொல்லிருக்கணும் இதுக்கு ஒரு முடிவை ஒரு புல் ஸ்டாப்ப அன்னைக்கே வச்சிருக்கணும்னு சொல்றீங்க இல்ல ர இல்ல இல்ல ரஜினி ஒரு 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 கருத்தை கொண்டாந்து மறைமுகமா வச்சுட்டா சரி அப்படியே இருந்து இன்னைக்கு இந்த அறிக்கை நேத்து வந்திருந்தா அவருடைய இமேஜ் இன்னும் காப்பாற்றப்பட்டிருக்கோம் இப்போ எல்லாம் முடிஞ்சு போய் இதுக்கு எதுக்கு சாரி மாதிரி சொல்லலாம் இல்ல தனி ரஜினி இன்னைக்கும் மதிக்கப்பட வேண்டியவர் தான் அவருடைய அரசியல் நிலைப்பாடு அவர் நடந்து கொடுற விஷயங்கள் அவர் வெளிப்படுத்துகிற அரசியல் கருத்துக்களை போட்டு கிளி கிளின்னு கிளிக்கலாம் ஆனால் தனி மனித ரஜினி என்னை பொறுத்தவரை மதிக்கப்பட வேண்டியவர் தான் ரசிக்கப்பட வேண்டியவர் தான் அதுல மாறுபட்ட கருத்துக்கு இடம் கிடையாது நான் இப்பவும் சொல்லுவேன் அவர் நல்ல மனிதர் தான் குறைஞ்சபட்ச நேர்மை உடையவர் தான் மனசாட்சி உள்ளவர் தான் இதுல மாறுபட்ட கருத்து வேறவர்களுக்கு இருக்கலாம் நான் தொடர்ந்து இந்த கருத்தை மாத்திக்கிடவே இல்லை நான் நெருங்கி பழகியவன் அல்ல ஆனால் நெருங்கி பழகியவர்களோடு பழகிறவன் அந்த அடிப்படையில் தான் ஒரு கேரக்டரை நம்ம படிப்போம் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அந்த அறிக்கை வந்த பிறகு நவம்பர் மாதம் இறுதியில் ரசிகர் மன்ற நிர்வாகிகளை சந்திக்கிறார் எந்த சூழலில் சந்திக்கிறார் அந்த நிர்வாகிகள் மாவட்ட செயலாளர்களுக்கே தெரியாது ரஜினிக்கு டிரான்ஸ்பிளேஷன் நடந்திருக்குதுன்னு புரியுதுங்களா ஏன்னா பொது வழியில் அப்போ தான் ஒரு மாதம் முன்னாடி தான் அந்த அறிக்கை வந்திருக்கு ஸோ ஒரு உணர்ச்சி பூர்வமான சந்திப்பை ராகவேந்திரா மண்டபத்தில் நடத்தினார் தலைவா தேர்தல் நெருங்கி வருது நீங்கள் எப்படியாவது கட்சியாக ஆரம்பிக்கணும்னு அன்னைக்கு யாரும் சொல்லலை உங்க உடல்நல தான் முக்கியம் கேள்விப்பட்டுட்டு முதல் தங்கள் தலைவரை கேள்விப்பட்டு ஒரு உணர்ச்சி பூர்வமான சந்திப்பா நிகழ்ச்சியான சந்திப்பா தான் நான் நான் பல அதுதான் கட்சி தொடங்காட்டா கூட பரவாயில்ல உங்க உடம்பை பாத்துங்க நான் ரகசியமா அதை சொல்லல காது அப்படி வெட்டி பார்த்தெல்லாம் கேட்கல அந்த கூட்டத்தை முடிச்சுட்டு வந்து போயஸ் கார்டனுக்கு வீட்டுக்கு போறார் வீட்டு வாசல் ரஜினி அந்த வார்த்தையை சொன்னார் அந்த ரசிகர்களுக்கு அந்த நிர்வாகிகளுக்கு நான் என்ன நன்றி சொல்வேன்னு தெரியல சரி ஏன்னா நான் சொன்னதை அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க என் கருத்தை நான் சொன்னேன் அவங்க கருத்தை நான் கேட்டுக்கிட்டேன் என்ன முடிவுன்னு விரைவில் அறிவிப்பேன் அப்படி சொன்ன போது கூட ரஜினி அரசியலுக்கு வரமாட்டார் தான் எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க நவம்பர் முப்பது நல்லா கவனிங்க அதுக்கு அடுத்த நாலு நாள் மூன்று நாள் நடுவில் முழுசா இருக்கிறதுல ஆடிட்டர் குருமூர்த்தி போய் நேரில் பார்த்தார் ஆடிட்டர் குருமூர்த்தியுடைய ஒரே வேளை ரஜினியை கடுப்பது தான் அப்படின்னு சொல்றதுலாம் எனக்கு உடன்பாடு கிடையாது அவர் பல நல்ல ஆலோசனைகளையும் சொல்லலாம் நெருக்கமான நண்பர் அதுக்குள்ளலாம் நான் வரல ஆனா ஆடிட்டர் குருமூர்த்தி யாரை குருவாக வச்சிருந்தாரோ சோ அந்த சோனுடைய கேரக்டர் தெரியுமா பத்து பேரோட பேசுவார் பத்து பேர் டாப்ல இருப்பாங்க பொலிட்டிக்கல்ல எதிர் எதிர் துருவங்கள்ல கூட இருப்பார் பேசுறத வச்சுக்குவார் அதை மனசுக்குள்ளேயே வச்சுக்குவார் வெளிப்படுத்த மாட்டார் ஒரு சந்திப்பு நடந்ததுன்னு கூட வெளியே சொல்ல மாட்டார் ஆனால் ஆடிட்டர் குருமூர்த்தி போற போல அவருடைய தனிப்பட்ட இதை நான் கிரிட்டிசைஸ் பண்ணல அவர் ரஜினியை சந்திக்கிறது திட்டமிட்டு வெளியில வருது சந்தித்தார் சந்திக்க போறார் நேற்று சந்தித்து விட்டார் ஒரு மணி நேரம் பேசினார் இரண்டு மணி நேரம் பேசினார் இந்த செய்திகளுக்கு பின்னணியில் என்ன அர்த்தம்னு ரஜினி கவனிக்க தவறிட்டார் நான் பார்ப்பேன் இந்த மூணு நாள் அவர் சந்திப்பு நடக்குது வெளிப்படையா பத்திரிகைகளை விவாதிக்கிற அளவுக்கு நடக்குது டிசம்பர் மூணாம் தேதி பத்திரிகையாளர் சந்திச்சு என் உயிரே போனாலும் பரவாயில்ல தமிழ்நாட்டு மக்களுக்கு நான் ஏதாவது செஞ்சாகணும் அப்படின்னு சொன்னாரா அப்படி அவர் சொல்கிற போது இதே கொரோனா ஆபத்து இந்த இம்மினோ சப்ரசன்ட் நோய் எதிர்ப்பு சக்தியை குறைக்கிற மாதிரி அன்னைக்கும் சாப்பிட்டு இருக்கிறார் இன்னைக்கு காலையிலயும் டிஃபன் சாப்பிட்டு சாப்பிட்டு சரி மாற்றம் இல்லை கொரோனா தடுப்பூசி இன்னும் வரல வந்தாலும் அவர் உடம்புக்கு ஏத்துக்குமான்னு தெரியாது அந்த செப்டம்பர் மாசம் வெளியிட்ட அறிக்கையில என்ன உண்மைகள் இருந்ததோ அந்த உண்மை இன்னைக்கு தொடருது டிசம்பர் முப்பதாம் தேதியான இன்னைக்கும் தொடருது

புரியுதுங்களா சில வார்த்தைகளை ரஜினியாவே சொல்ல வைக்கணும் என் உயிரே போனாலும் பரவாயில்லன்னு ரஜினி பேசிய வசனம் எழுதி கொடுக்கப்பட்ட வசனம் அவருடைய இருந்து வந்த வார்த்தைகள் அல்ல அப்படிங்கறத நேத்து ரஜினியே ஒத்துக்கிட்டார் மறைமுகமா நேத்து என்ன சொல்றார் கொரோனா தடுப்பூசி வந்தா கூட நான் அதை போட்டுக்கிறதுல சில விஷய தடைகள் இருக்கு நான் அந்த நோய் எதிர்ப்பு சக்தியை குறைக்கிற மாத்திரைகளை சாப்பிடுறேன் ஏன்னா அப்பதான் அந்த மாற்றப்பட்ட சிறுநீரகம் நல்லா இயங்கும் நோய் எதிர்ப்பு சக்தி ஒரு அளவுக்கு மேல இருக்க கூடாது இதெல்லாம் கரெக்ட் சார் நான் கொச்சைப்படுத்தவே இல்லை தன் உயிருக்கு ரஜினி பயப்படணும் நான் தப்பே சொல்ல மாட்டேன் முழுக்க முழுக்க பாராட்டப்பட வேண்டிய முடிவு அது எதுக்காக நீங்க அன்னைக்கு உயிரே போனாலும் பரவாயில்லைன்னு சொன்னீங்க இன்னைக்கு வந்துட்டு என் உயிர் முக்கியம்னு சொல்றீங்க ஏன் தெரியுமா அப்பவும் இன்னொரு அழுத்தத்துக்கு தான் அவர் படிந்தான்னு நான் பாத்துக்குவேன் சமூக இடைவெளியை கடைபிடிக்கணும்னு எல்லாரும் சொல்றோம் கொரோனாவுடைய தாக்கம் குறைஞ்சிடுச்சு தெரியுது திரையுலகத்தை சேர்ந்தவங்களாம் முதலமைச்சர் போய் பார்க்குறாங்க ஷூட்டிங் அனுமதி கொடுங்கங்கிறாங்க முதல்ல முப்பது பர்சன்ட் ஐம்பது பர்சன்ட்டை வச்சு வேலை செய்யறாங்க இன்னைக்கு எழுபத்தஞ்சு பர்சன்ட் கிட்டத்தட்ட ஷூட்டிங் முழு வீச்சில் நடக்குது இதெல்லாம் யாருக்கு எந்த விதமான கோமோபிடிட்டின்னு சொல்கிற கூடுதல் உபாதைகள் இல்லாத கொரோனா ஒருத்தருக்கு தாக்கப்பட்டால் அவருக்கு மேஜராக உடம்புல எதுவும் இல்லைன்னா அவன் ஆட்டோமேட்டிக்காக அஞ்சாவது நாள் வீட்டை ஹாஸ்பிட்டலுக்கு போனால் கூட வீட்டில் வந்துடான் இருந்தே ஹோம் குவாரண்டைலாம் நல்லா ஆயிடுறாங்க இதெல்லாம் சாதாரண நபர்களுக்கு ஆனால் ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ஜரியை பண்ணியிருக்கிற ரஜினிக்கு மற்ற நடிகர்களோட மற்ற ஷூட்டிங்கை ஒப்பிட முடியாது ஸோ என்ன பண்ணிருக்கலாம் கலாநிதி மாறன் இவ்வளோ பெரிய பொருட்செல்லாம் அந்த படத்தை எடுக்கிறார் அவர் எவ்வளோ பெரிய கோடி இருக்கட்டும் ஒரு பட தயாரிப்பாளர் என்கிற முறையில் நூறு கோடி ரூபாய் போட்டால் நூத்தி இருபது கோடி ரூபாய் நூத்தி கோடி லாபம் சம்பாதிக்கணும்னு இருக்கிற சராசரி வியாபாரியாக கலாநிதி மாறனை பார்த்தா அவர் ரஜினிக்கு அழுத்தம் கொடுத்திருந்தால் கூட தப்பு கிடையாது கலாநிதி பார்வையில் நல்லா கவனிங்க ஒரு வியாபாரி சார் ஒரு பட தயாரிப்பாளர் இவ்வளவு பணத்தை போட்டு எவ்வளவு நாளைக்கு உட்காந்துருப்பாரு சார் ரஜினி கிட்ட வந்து ஒரு அழுத்தம் கொடுத்துருக்கலாம் சார் இன்னும் ஒரு ஷெட்யூல் ரெண்டு ஷெட்யூல் தான் வந்துருங்க கொரோனா வீரியம் குறைஞ்சிடுச்சு நம்ம ஜாகிரதையா எடுத்தோம் ஸ்பெஷல் ஃபிளைட்டை வச்சு கூட்டிகிட்டு போறாங்க ஸ்பெஷல் ஃபிளைட்ல தான் வராங்க அதுக்குள்ள இல்லைன்னு சொல்ல ஆனால் ரஜினி என்ன யோசிச்சிருக்கணும் நடக்கிறது நீங்க போய் சாமி கும்பிடல சாமி அங்கே இருக்கு நீங்க ஒரு ஆளா கும்பிட்டு வெளியே வர போறது இல்லை ஷூட்டிங் அந்த ஃப்ரேமுக்குள்ள எல்லாரும் அடங்கணும் எல்லாமே சோலாவே பேசிட்டு இருப்பாரா ஒரு படத்துல என்ன கதை என்ன அதெல்லாம் நமக்கு தெரியாது ஒரு படம்னா நம்ம என்ன சார் குறைஞ்ச ஒரு ஃப்ரேம்ல ரெண்டு பேர் இருப்பாங்க நாலு பேர் இருக்கலாம் சண்டை காட்சியாக இருந்தால் இப்ப சண்டை எடுத்திருக்க மாட்டாங்க இந்த நேரத்துல அப்போ ஒரு சோலாவா ரஜினி ஒரு வசனத்தை பேசிகிட்டு இருந்தா கூட பிரேமுக்குள்ள கேமராமேன் இருப்பாரு அங்க இருப்பாரு டெக்னீஷியன் இருப்பா ஆடியோ சவுண்ட் எல்லாரும் இருப்பாங்கல்ல சார் குறைஞ்சது பத்து பேர் சமூக இடைவெளியை உங்களால் கடைபிடிக்க முடியுமா இந்த யதார்த்தத்தை ரஜினி புரிஞ்சு அண்ணாத்தே ஷூட்டிங்க்கு ரஜினி போயிருக்க கூடாது அவர் செய்த முதல் தப்பு அது சரி போயிட்டார்ல எல்லாருக்கும் எதிர்பார்த்த தான் தமிழ்நாட்டை விட மிக கடுமையான பாதிப்பில் இருக்கிறது தெலுங்கானா கொரோனா விஷயத்தில் கட்டுப்படுத்தப்பட்ட விஷயத்துலையும் சரி எண்ணிக்கையில் அப்படி கொரோனா வந்தவங்களை ஐசோலேட் பண்ணி பண்றது தமிழ்நாடு மாதிரி எஃபெக்டிவா தெலுங்கானா இல்லை ரஜினிக்கும் தகவல் வந்துக்கிட்டு இருக்கும் அங்கேயும் நண்பர்கள் இருக்கிறாங்க அப்படி இருக்கிற போது கொரோனா வந்துச்சு அவருக்கு நெகட்டிவ்னு சொன்னாங்க போய் ஹாஸ்பிட்டலில் படுத்துட்டார் இப்போதான் ரஜினி எவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டாராக இருக்கட்டும் அவர் மணக்கண் முன்னால் அப்பர்லோவில் அவர் படுத்திருக்கிற போது அவர் மணக்கண்ணால் எல்லா கடவுளும் வந்துட்டு போயிருப்பாங்க இது எந்த தனி மனிதனுக்கும் இருக்கிற ஒரு பச்சா சுய பச்சாதாபம் புரியுதுங்களா மரண பீதி வந்திருக்கும் ரஜினிக்கு தப்பே கிடையாது நான் கொச்சைப்படுத்துறதுக்காக சொல்லல அந்த பீதி வர்றவன் தான் மனுஷன் நான் மரணத்தை கண்டெல்லாம் எல்லாம் பயப்படலன்னு சொன்னா நம்பவே நம்பாதீங்க அப்போ டிசம்பர் மூணாம் தேதி உயிரே போனாலும் பரவாயில்லன்னு பிறர் எழுதி கொடுத்த பிறர் சொல்லி கொடுத்த வசனத்தை பேசிய ரஜினி அப்பல்லோல படுத்திருக்கும் போது அந்த வசனம் தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டார் சோ இன்னைக்கு அவர் நேத்து வெளியிட்ட அறிக்கைக்கு பின்னால் அப்பல்லோவில் அவர் படுத்திருந்த போது கிடைத்த ஞானோதயந்தான் காரணம் நம்புறனே தவிர அந்த முடிவுக்கு பின்னால் வேற எந்த அழுத்தமும் இருக்கு டிசம்பர் மூணு உயிரே போனாலும் பரவாயில்லைன்னு சொன்ன திரு ரஜினிகாந்த் அன்றைக்கே இந்த முடிவுலதான் நம்ம அரசியலை விட்டு விலகிடணும் நம்ம இது பயணிப்பது சரியல்லன்னு அன்னைக்கு யோசித்த முடிவா இல்ல அப்போல்லோவுல போய் படுத்த முடிவுன்னு நீங்க சொல்றீங்க ஆனா நிறைய பேர் அப்படி நம்பளையா சார் இது ஏற்கனவே ஒரு தீர்க்கமா எடுக்கப்பட்ட முடிவு தான் இதைதான் அறிவிப்பாரு என்றது பலர் நினைச்சிட்டு இருந்தாங்க ஏன்னா அரசியல் கட்சி தொடங்குறதுக்கே ஒரு தேதியை சொல்றாரு ரஜினிகாந்த் அப்படின்றது தான் பலருடைய பார்வையா இருந்தது ஆனா நீங்க அந்த இடத்துல மருத்துவமனையில் போய் அவர் படுக்கப்பட்ட பின்பு தான் அவருக்கு வந்து ஒரு நியோனதையும் வந்திருக்குது அப்படின்னு சொல்றீங்க ஆனா இதுல ஒரு மாற்று கருத்தும் பலர் வந்து சொல்றது அண்ணாத்தே பட ஷூட்டிங்க்கு போனார் பாத்தீங்களா ரஜினிகாந்த் அங்க திரு கலாநிதி மாறன் பேசிருப்பாரு அவர்கிட்ட சில விஷயங்கள் பேசுவார் திமுக வந்து இவன் கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணிருப்பாங்கன்னு சொல்றாங்களே சார் இந்த ஸ்டேட்மெண்ட் எப்படி நான் கேட்கறேன் அவ்வளவு செல்வாக்கு கலாநிதிக்கு வந்து கிட்ட இருக்கு ஒத்துக்கிறேன் நான் ஏன்னா பட தயாரிப்பாளர் நடிகர்ங்கிறத தாண்டி ஏற்கனவே படம் தான் அது இல்லாமல் ஒரு ஒரு மிகப்பெரிய தொழிலதிபர் ஒரு நாடறிந்த நடிகர் அந்த நட்பு கூட அவங்களுக்குள்ள இருக்கட்டும் நேத்து முந்த நாள் அழுத்தம் கொடுக்க தெரிந்த கலாநிதியால் டிசம்பர் ரெண்டாம் தேதி கொடுத்துருக்க முடியாத சொல்லுங்க சார் அதே செல்வாக்கு கலாநிதி கிட்ட அப்பயும் இருக்குல்ல கிட்ட சொல்லுங்க அப்ப அன்னைக்கு ஏன் செய்ய தவறினார்

இல்ல அந்த புற அழுத்தங்களுக்கு அவர் ஆளானார் அதுதான் எழுபது வயசு ஆன பிறகு கூட அழுத்தங்களுக்கு நாம ஆளாகலாமா நட்புக்காக ஆளாகலாம் சில நேரங்கள்ல ஒரு மதிப்பின் காரணமா சிலருடைய கருத்துக்களை ஏத்துக்கலாம் ஆனா இப்படி ஒரு விஷயத்துல நம்மளுடைய உடல்நிலை எப்படி இருக்கு உலகமே பாத்திராத ஒரு பேரிடர் நடந்துகிட்டு இருக்கு இந்த நேரத்துல எந்த மாதிரி அழுத்தங்களை நம்ம அடிப்பண்ணும்னு ஒரு விஷயம் இருக்கு அதுல ரஜினி தவறிட்டார் சரி இன்னொரு விஷயத்துக்கு வர இன்னைக்கு காலையில ரஜினி டிஃபன் சாப்பிட்டுருப்பாரு இருப்பாரு இருக்கிற போது அந்த நிமிடம் வரைக்கும் கடந்த மூணு மாசம் நான் சொன்னது அந்த மூணு மாசத்தை பின்னாடி நோக்கி பாருங்க ரஜினி தனக்குன்னு எதையும் பெருசா சாதிச்சுக்கிடல பெருசா சாதிச்சுக்கிடல அதாவது ஒரு சுயநலம் மாலை அதாவது அவர் மாறுபட்ட நிலைப்பாடுகளை எடுத்தார் அதன் காரணமா எதையாவது அவர் அடைந்தாரா இல்லை யாருடைய பணத்தையாவது திருடினாரா இல்லை இன்னொருத்தருடைய செல்வாக்க பங்கு போட்டாரா இல்லை ஏன்னா எதுவுமே நடைமுறைக்கு வரல அவர் எடுத்து எந்த ஸ்டாண்டையும் செயல்பாட்டுக்கு வரதுக்கு முன்னாடியே மூணு ஸ்டாண்டு எடுத்து மூணையும் மாற்றிட்டு வீட்டுக்கு போயிட்டா இருப்போம் அப்போ எதுவுமே ஒரு சுய லாபம் அடையாத ரஜினி இந்த மூணு மாதங்கள்ல எதுக்காக இவ்வளவு அவமானப்பட்டார் நாலு பேர் நாலு விதமா பேசுவாங்க சொன்னார நாலாயிரம் பேர் நாலு லட்சம் விதமா பேசிட்டான் ஒரு பிரயோஜனம் இல்லை ரஜினிக்கு ஆனால் கெட்ட பேர் தான் மிச்சம் ஏன் தெரியுமா அதே தான் நான் திருப்பி சொல்லுவேன் நேற்று முன்தினம் சனிப்பயிற்சி நடந்துச்சு ரஜினியினுடைய நட்சத்திரம் திருவோணம் மகர ராசி மகர ராசிக்கே சனி வருது ஒரு மனுஷனுக்கு ஏழரை சனின்னு சொன்னால் ஏழரை ஆண்டுகளில் முதல் இரண்டரை ஆண்டுகள் ரஜினிக்கு முடிஞ்சு போச்சு அந்த ராசிக்கே வருகிற மிடில் இருக்கிற அந்த ரெண்டரை வருஷம் தான் ஒருத்தனை படாத பாடு தான் செய்யாத தவறுகளுக்கு தண்டனையை அனுபவிக்க வைக்கும் அவமானங்களை தேடித்தரும் மருத்துவமனையில் படுக்க வைக்கும் விரல்ல அடிபட்டாது கட்டுப்போட்டு கொஞ்ச நாள் படுத்துருக்க வைக்கும் இதுதான் அந்த ஜென்ம சனி பண்ணுற வேலை ஸோ இந்த சனி பயிற்சியின் காரணமாக தான் இத்தனைக்கும் ரஜினி ஜாதக ஜோசியங்கள்லாம் பார்க்குறவர் எத்தனையோ ஜோதிடர்களை பார்க்குறாரு ஜாதகத்தை அலசி ஆராய்ஞ்சவர் தான் ஜென்மசனி என்ன நெருங்கிக்கிட்டு வருதே அதனா ரஜினி ஒரு இந்த மாட்டார் ஆனாலும் விதி வழியது அவமானம் வந்தே தீரும் வந்துடுச்சு நான் இப்போ ரஜினிக்கு நான் ரஜினிக்கு நான் ஒரு வேண்டுகோள் இனிமேலாவது அது சுயமா முடிவெடுங்க புரியுதுங்களா ரஜினி கிட்டத்தட்ட தன்னை நம்பி வந்த ரசிகர்கள் மக்கள் எல்லாருக்கிட்டையும் வெக்கமே படாமல் நேத்து வெளிப்படியா மன்னிப்பு கேட்டார் அது ரஜினி என்கிற நல்ல மனிதனுடைய ஒரு வெளிப்பாடு இதோடு அந்த ஆபத்தை அவருக்கு தான் நான் நினைக்கல என்னை அப்படி நினைக்க வச்சது காரணம் அடுத்த ஒரு மணி நேரத்துல இப்போ சமூக ஊடகங்கள்ல வந்த ஒரு விஷயந்தான் அந்த அறிக்கை வந்துடுச்சு என்னை ஆளை விடுங்க சாமின்னு கிட்டத்தட்ட சொன்ன பிறகு அடுத்த ஒரு மணி நேரத்துல ஆடிட்டர் குருமூர்த்தி ஒரு ட்விட்டர் போடுறாரு ரஜினி என்கிட்ட இந்த முடிவை என்கிட்ட சொன்னாரு தப்பு இல்ல நண்பர் நெருங்கிய நண்பர் சொல்லியிருப்பாரு அந்த முடிவை நான் மதிக்கிறேன்னு அப்படியே விட்டுருந்தாருனா தான் ஆடிட்டர் குருமூர்த்தி நிஜமாகவே நம்ம அவரையும் மதிக்கலாம் சரி ஏதோ சொன்னாரு ரஜினிக்கு ஒரு ஆறுதல் பண்ற மாதிரி இத நாமளால நம்ம எல்லாரும் ஏத்துக்கிடணும் ரஜினியோட நல்ல மனசு இது காட்டுது அப்படின்னு சொல்லி ஒரு இமேஜ் பில்ட் அப்படியே மெயின்டெயின் பண்ணி இருந்தால் கூட விட்டுருக்கலாம் சரி அடுத்த ஒரு சொன்னார் அவருடைய அறிக்கையில கடைசி பக்கத்தை எடுத்து படிச்சு பாருங்க தொண்ணூத்தார் இம்பாக்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி வருது வாய்ஸ் குடுக்க மாதிரி எங்க சார் வாய்ஸ் குடுப்பேன்னு சொல்லி எப்படி வாய்ஸ் என்ற அழுத்தத்தை குடுக்குறாங்க ரஜினிக்கு வாய்ஸ் குடுக்கணுங்கறது மறைமுக அழுத்தம் கொடுக்குறாரு அந்த வார்த்தை இருக்கான்னு எடுத்து படிச்சு பாருங்க தேர்தல் அரசியலில் கலந்து கொள்ளாமல் போகறேன் நானு தொடர்ந்து என்னால் ஆனது தமிழ்நாட்டு மக்களுக்கு சேவை செய்வேன்னு ஒரு வார்த்தை வருது சரி வாய்ஸ் கொடுக்கறது சேவையா விருப்பம் புரியுதுங்களா தேர்தல் கள அரசு கிட்டத்தட்ட தேர்தலில் பங்கு பெற மாதிரி தான் தொண்ணூத்தி ஆறு ரஜினியுடைய வாய்ஸ் நம்மளால் இன்னைக்கு வரைக்கும் ஏன் பேசுறோம் தேர்தல் முடிவையே அது மாத்துச்சு மாத்துறதுல பிரதான காரணிகள்ல ஒன்னா இருந்துச்சு அதனால பேசுறோம் அப்ப அதுவும் தேர்தலில் மறைமுகமா பங்கெடுக்கிறது தான் ரஜினி அந்த அறிக்கையில் அப்படி சொல்லலையே தொடர்ந்து சேவை செய்வேன் தமிழ்நாட்டு மக்கள் எதன் மூலமா ரஜினி மக்கள் மன்றம் தொடர்ந்து செயல்படும் அப்படின்றது அதுல இருக்கு அதன் மூலமா சேவை செய்யலாம் நீங்க உடனே ஒரு மணி நேரம் தான் நிம்மதி கூட குடிச்சிருக்க மாட்டார் அந்த அறிக்கை விட்டுட்டு அதுக்குள்ள வாய்ஸ் கொடுப்பாரு இம்பாக்ட் இருக்கும் எதுக்கு சார் இந்த அழுத்தம் அடுத்து சார் சார்பு அமைச்சர் பாண்டியராஜன் அதிமுகவுக்கு குரல் கொடுக்கணும் கம்யூனிஸ்ட் பக்கம் இருந்து வருது எங்களுக்கு குரல் கொடுப்பாரு கொடுக்கணும் எதுக்கு சார் ஒரு தனி மனுஷன் நீங்க மதிக்கவே மாட்டீங்களா இப்பதான் ரஜினி உஷாரா இருக்கணும் இந்த அரசியல்வாதிகள் அத்தனை பேரையும் உங்களுடைய நண்பர்கள் அத்தனை பேரையும் மறுபரிசீலனை பண்ணுங்க உட்காந்து அவர் சுயநலம் மிக்கவருங்கிறத முதல்ல அடிப்படையை புரிஞ்சுக்கிடணும் ரஜினி ஏன்னா இது எல்லாத்தையும் விட எல்லாத்தையுடன் உங்களுடைய உடல்நிலை இனிமேலாவது உங்கள் உடல்நிலையை மனசுல வச்சுக்கிட்டு சுயமா சிந்திச்சு முடிவெடுங்க வயசு கொடுக்கூடாதுன்னு சொல்லல தாராளமா வாய்ஸ் கொடுங்க அந்த வாய்ஸையாவது யோசிச்சு தெளிவா யாருடைய அழுத்தமும் இல்லாமல் உங்கள் மனசாட்சி என்ன சொல்லுதோ அதன்படி சொல்லுங்க இன்னொரு அழுத்தத்துக்கு ஆளாகி இன்னொரு முறை அவமானப்பட வேண்டாம் ஏன்னா இந்த ஜென்ம சனின்னு நான் சொன்னது இன்னும் ரெண்டரை வருஷம் மீதி இருக்கு கவனம் இன்னமும் வாய்ஸ் கொடுக்கிறதுன்ற ஒரு பிரச்சனைக்கு ரஜினியை தேடி இன்னும் சில அரசியல் தலைவர்கள் போவார்கள் இன்னமும் அரசியல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு அரசியல் இருந்து ரஜினி முழுவதுமாக அவர் வெளியேறிட்டாரு ஆனா அவர் விட்ட இல்ல அவரை மீண்டும் பின் பின்தொடர்வாங்கன்னு சொல்றீங்களா இப்படி ஒரு சுயநலத்தோட எந்த அரசியல் கட்சியும் தங்களுக்கு ஒரு ஏதாவது ஒரு கூடுதலாக ரெண்டு பெர்சென்ட் ஓட்டு கிடைக்காதா ரஜினி வாய்ஸ் கொடுத்துட்டான்னு நான் அவங்களுடைய பார்வையில் அது அநியாயம்னோ நியாயமற்றதுன்னோ சொல்ல மாட்டேன் சார் அது அரசியல்வாதிகளுடைய குடமையா அதுதான் யார் ஏதாவது ஆதரவு கொடுத்த ஒருத்தர் நான் உங்களுக்கு ஓட்டு பரேன் ஒரு ஓட்டு அவங்களுக்கு ஆதரவு தான்

திமுக ஆட்சியில் வரணும்னு நினைக்கிறவங்க ரெண்டு பேருமே ரஜினிக்கு அழுத்தம் போது அப்பதான் நீங்க யோசிச்சு முடிவிடுங்க இல்லாட்டி இதே மாதிரி தொடர்ந்து மௌனமாக இருப்பது ரொம்ப நல்லது இதுல அதிமுகவும் எங்களுக்கு ஆதரவு திமுக ஆதரிக்க மாட்டாரு அன்வர் ராஜா பேசுறாரு அமைச்சர் ஜெயக்குமார் பேசுறாரு நீங்களே சொல்லியிருக்கீங்க மாபா மாப்பா பாண்டியராஜன் பேசுறாங்க இதை எப்படி எடுத்துக்க முடியும் அதிமுகவுக்கு ஆதரவு எனக்கு தெரிஞ்சு இப்போ இன்னைக்கு இருக்கிற அதிமுக எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளராக அறிவித்திருக்கிற அதிமுகவுக்கு ரஜினி குரல் கொடுப்பார் நான் நம்பல ஏன் தெரியுமா சிஸ்டம் கெட்டு போச்சுன்னு சொன்னதுல ஒரு வார்த்தையை ஒருத்தர் சொல்கிறான்னா அன்னைக்கு கண் முன்னால் இருக்கிறது தான் முதல் அவருடைய இம்பாக்ட் ஏற்படுத்தியிருக்கும் அப்புறம் கடந்த காலங்களில் ஆட்சி செஞ்சவங்க காமராஜருக்கு போக வேண்டாம் நீங்க அண்ணாவுக்கும் போக வேண்டாம் கலைஞர் ஜெயலலிதா அண்ணா திமுக திமுக இந்த ரெண்டும் தான் சிஸ்டம் கெட்டு போனதுக்கு காரணம் தான் ரஜினி சொன்னாரு நான் இப்போ நம்புறேன் அவருடைய வார்த்தைகளை திருப்பி எடுத்து போட்டு பார்த்தா கடந்த கால திராவிட இயக்கங்களுடைய ஆட்சி ரஜினி கிட்ட ஆதரவு கேட்கறதே எந்த மாதிரி ஒரு இது நான் என்ன கேட்கிறேன் சிஸ்டம் கெட்டு போச்சுன்னு சொன்னதே திமுகவே அதிமுக பார்த்து தான் சரி இந்த ரெண்டு பேரும் முதல்ல ரஜினி கிட்ட ஆதரவு கேட்கலாமா நான் அதனாலதான் ஓபிஎஸ் வந்து ரஜினிக்கு கட்சி தொடங்குறதுக்கு வாழ்த்துக்கள் நிறுத்தி இருக்கணும் எதிர்காலத்தில் அவரோட கூட்டணி அமையலாம் இத சொன்னதே முதிர்ச்சியற்ற பேச்சுன்னு ஓபிஎஸ் நான் விமர்சிச்சேன் சார் உங்களை ஆட்சியிலிருந்து இறக்குவேன் இப்போ இல்லைன்னா எப்போ இல்லை ஆட்சி மாற்றம் இப்போ இல்லைன்னா எப்போ இல்லை சொன்னாரா அப்படி சொன்ன ரஜினியை போய் நான் கூட்டி நிற்பேன்னு சொன்னால் இது என்ன அரசியல் எதார்த்தமும் இல்லை முதிர்ச்சி இல்லை நீங்கள் அரசியலை புரிஞ்சிக்கவே இல்லைன்னு ஒரு விமர்சனம் வரும் அப்போ ஓபிஎஸ் நான் விமர்சித்தேன் அதிமுக அவர் ஆதரிக்க வழியே கிடையாது சொல்ல புரியுதுங்களா அப்போ அப்படிப்பட்ட அதிமுக விமர்சித்த பிறகு அமைச்சர் பாண்டியராஜன் போன்றவர்கள் அதிமுக கொடுப்பார் கொடுக்கணும்னு கேட்கறதே அபத்தம் தான் ஜஸ்ட் இக்னோர் பண்ணிட்டு உங்க வேலை போய் பார்க்கணும் அடுத்து என்ன செய்ய போகிறார் சார் ரஜினிகாந்த் அவர் செய்யறதுக்கு இனிமேல் ஒன்றும் இல்லை சார் அவர் நான் இப்போ சொல்றேன் அவர் தன்னுடைய உடல்நிலையில் மிக கவனமாக இருக்க வேண்டிய நேரம் வரப்போற ரெண்டு மாசம் நானும் சில ஜோதிடர்கள்ட்ட பேசுறவன் தான் அதுல நம்பிக்கை உள்ளதுனால சொல்றேன் ரஜினி தன் உடல்நிலையை இன்னும் வரப்போற ரெண்டு மாசங்களுக்கு மிக கவனமா பார்த்துக்க வேண்டிய நேரம் இருக்கு அவர் நீண்ட காலம் வாழணுங்கிறனாலதான் இந்த கருத்துக்களை நம்ம சொல்றோம் சோ ரஜினி அதை நம்பி தான் இவ்வளவு பெரிய தான் அவமானப்பட்டாலும் பரவாயில்ல நாலு பேர் நாலு தான் பேசினாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த முடிவு எடுக்கிறாரே தன் உடல்நிலை பற்றிய கவலை பயம் அவருக்கு வந்துடுச்சுன்னு அர்த்தம் அது அப்படியே உங்க உடல்நிலை பார்த்துட்டு போங்க அரசியலை பத்தி ரொம்ப கவலைப்படாதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன் ஆனால் ரஜினியினுடைய அரசியல் வருகை மிக பிரதானமாக ஒரு ஒரு எதிர்காலத்துல பல கலர் கலர் கனவு திட்டங்களோடு எதிர்பார்த்த இது அடியா தான் நான் இத ரஜினியை மனசுல வச்சுக்கிட்டு அவங்க எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு வரைக்கும் ஏத்துக்கல கூட்டணி தொடருதுன்னு கீழ்மட்ட தலைவர்கள் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருந்தா கூட அண்ணாதிமுக பிஜேபி கூட்டணி எடப்பாடி பழனிசாமி இதுவரைக்கும் பண்ணதுக்கு காரணம் ரஜினியை மையமாக வைத்து ஒரு அணி அமைக்கலாமா அப்படின்னு அவங்க திட்டம் போட்டது நிஜம் பாட்டாளி மக்கள் கட்சி அண்ணாதிம்கூட இன்னைக்கு உரசிட்டு இருக்காங்க தேமுதிக எங்களை கூப்பிடுறது இல்லைன்னு வெளிப்படையாவே ஒத்துக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி கட்சிகளை வச்சு ரஜினியை வச்சு ஒரு பிரதானமாக தனி அணியாக மாற்று அணியாக அமைக்கலாமா அப்படி ஒரு அணி அமைச்சிட்டு அண்ணாதிமுகாவை உரு தெரியாம அழிச்சிடலாமா குறைஞ்சபட்சம் ரெண்டா உடைச்சிடலாமா அப்படின்னா பிஜேபி சில திட்டங்கள் வச்சிருந்திருக்கலாம் வச்சிருந்ததா தான் எனக்கும் ஒருத்த ஒரு சாய்ஸில் அது ஒரு சாய்ஸ் நடக்கணும்னு அவசியம் கிடையாது சார் வியூகங்கள்ல நம்ம பேசுறோம் இப்ப அந்த வியூக ஏற்பாடுகளுக்கு ஒரு பின்னடைவு வந்துடுச்சு இப்ப பிஜேபிக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்கு அண்ணா திமுகவோடு இப்ப இருக்கிற சட்டப்போடைய கூட்டணி தொடர்ந்து ரெண்டாவது அவர்கள் வரைக்கும் ஏதோ காரணத்தினால கோர் கமிட்டி மீட்டிங் ஒன்று அமித்ஷா வந்தபோது தமிழ்நாடு பிஜேபி தலைவர்கள் முக்கியமான தலைவர்கள் பதினாறு பேர் அடங்கிய கோர் கமிட்டி கூட்டம் நடந்தபோது எனக்கு கிடைத்த தகவல் குறைஞ்சது பத்து பேர் எடப்பாடி பழனிசாமி அண்ணா அதிமுக கூட்டணி கூட வேற வழி இல்ல நம்ம திமுக போக முடியாது பிரதான கட்சியோட இருந்தா நம்ம ஒரு வாக்கு ஏற்படுத்திக்கிடலாம் ஒரு அஞ்சு எம்எல்ஏ பத்து எம்எல்ஏ ஜெயிச்சா ஒரு அடையாளம் வந்துடும் சட்டமன்றத்தில் குரல் ஒழிக்கும் பிரதான கட்சியோட கூட்டணி போறதுல அவங்களுக்கு எந்த சங்கடமும் இல்லை ஆனால் எடப்பாடி பழனிசாமி நம்பகத்தன்மையற்றவர் அப்படிங்கிற குரல் அந்த கூட்டத்தில் ஒழித்தது அது அமித்ஷா ஒரு ஏத்துக்கிட்டதா இன்னைக்கு வரைக்கும் அவர் என்டார்ஸ் பண்ணவே மாட்டாங்க என்னென்னமோ வார்த்தைங்க சொல்றாங்க நான் வாழ்த்து சொல்லிட்டோமே பூங்கத்து கொடுத்துட்டோமே ஏத்துக்கிட்டோன்னு ஒரு வார்த்தை சொல்றாங்களா யாருமே இது வரைக்கும் சொல்லலை இன்னும் சொல்ல போனா வெளிப்படையா குஷ்பு என்ன சொல்றாங்க நாங்கள் ஏற்றுக்கொள்ளல அப்படின்னு வெளிப்படி அறிவிக்கிறார் குஷ்பு அதிகாரப்பூர்வம் எந்த பதவியிலும் இல்லாம இருக்கலாம் ஆனால் பிஜேபியின் முகமாக அறியப்படுகிற குஷ்பு பேசுனதை நீங்க வேடிக்கை பாக்குறீங்க யாருமே இது வரைக்கும் அவருடைய சொந்த கூட மறுத்து சொல்ல மாட்டாங்க சோ அப்போ எடப்பாடியோடு அப்படியே இருக்கிற செட்டப் ஏத்துக்கிட்டு அந்த கூட்டணியில் தொடர்றது ஒரு சாய்ஸ் இன்னொன்று தங்களுக்கு இருக்கிற அதிகார ஆர்கான்கள் சிலதை வச்சுக்கிட்டு ஐடி இடி சிபி இதெல்லாம் வச்சுக்கிட்டு ஏதாவது ஒரு அழுத்தம் கொடுத்து எடப்பாடியை மாத்திட்டு வேற யார வேணாலும் சூஸ் பண்ணுங்க அப்படின்னு மறைமுக அழுத்தம் கொடுக்கலாம் அப்படி அண்ணாதிமுகவுடைய ஏதோ ஒரு வடிவத்தில் கூட்டணி தொடர்ந்தால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அமித்ஷா சென்னை வந்த போது அதிமுக பலப்படுத்துகிற வேலை பார்ப்பாங்க என்ன வேற ஆப்ஷன்ல அது வலுவா இருக்கணும்னு பார்ப்பாங்க தினகரண்ட்ட நிரூபிக்கப்பட்ட வாக்கு அஞ்சு புள்ளி அஞ்சு உள்ளாட்சி தேர்தலில் என்ன மாதிரி இம்பாக்ட் ஏற்படுதுன்னா எல்லாருக்கும் தெரியும் கிட்டத்தட்ட பத்துல இருந்து பதினஞ்சு பதினாறு பெர்சென்ட்லாம் ஒரு கணக்கு சொல்லுது இது அண்ணாதிமுக மாவட்ட செயலாளர்களுக்கும் அமைச்சர்களுக்கும் நல்லாவே தெரியும் பல இடங்கள்ல உள்ளாட்சி தேர்தலை கண்டு பயந்த திமுக அறுபது சதவீத இடங்களில் ஜெயிக்கிறது காரணம் இவர்கள் வாங்கி ஓட்டுங்கிறது கீழே இருக்கிற நிர்வாகிகளுக்கு தெரியும் அப்படிப்பட்ட அமமுகவை கூடுதல் பலம் கிடைச்சு அந்த வலுவான அணியோடு வச்சுக்கிட்டு நம்ம திமுகவை வீழ்த்த முயலலாம் சரி அப்படின்னு பிஜேபி நினைத்தால் அந்த ஒற்றுமையாக்குற வேலையை கொஞ்சம் தீவிரப்படுத்துவாங்க சரி ரஜினி ஆப்ஷன் இல்லாததுனால இந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் எல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்குன்றீங்க ரஜினி இப்ப அரசியலிருந்து விலகி இருப்பதால் யாருக்கு லாபம் யாருக்கு நட்டம் இல்ல ஓவராலா பாத்தோம்னா எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் ஒரு சந்தோஷம் தான் ஏன்னா ரஜினி ஒரு கட்சியை தொடங்கினா நூறு தொண்டர்கள் போறாங்கன்னா எல்லா கட்சியில இருந்து தான் போவாங்க யாருமே விதி விளக்கல்ல விடுதலை சிறுத்தைகள்ல தொடங்கி பிஜேபில இருந்து கூட போவாங்க ரஜினிக்கு அதுல கருத்தே கிடையாது ஏன்னா ஒரு புது இயக்கம் புது பதவி கிடைக்கும் புது அடையாளம் கிடைக்கும் சுயநலம் கலந்த அரசியலையும் சுயநலம் தான் எல்லாருமே போயிருப்பாங்க சோ ஒரு அஞ்சு தொண்டர் தன் கட்சியில இருந்து போனா கூட அந்த கட்சிக்கு இழப்பு தான் ஒரு ஓட்டு வந்தாலும் லாபம்னு கொண்டாரு முன்னாடி சொன்னனே அப்ப அஞ்சு பேர் கட்சி விட்டு வெளியே போனா இழப்புதானே அந்த வகையில பார்த்தா எல்லா அரசியல் கட்சிகளும் சந்தோஷப்பட்டிருப்பாங்க நான் முன்பே சொன்ன மாதிரி ஏமாற்றம் அடைந்த ஒரே கட்சி பிஜேபி தான் அவர்கள் விரக்தியில இருக்கிறாங்க விரக்தி அடைய அளவுக்கு ரஜினியுடைய முடிவை அமைஞ்சதுனாலதான் நேற்று ஒரு பேட்டி கேட்கிற போது எல்முருகன் கருத்து சொல்ல மறுத்த அவருடைய முடிவை நாங்க மதிக்கிறோம் கூட ஒரு வார்த்தை சொல்ல முடியலையே அந்த அளவுக்கு விரக்தியின் விளிம்புக்கு தள்ளப்பட்டு விட்டது பிஜேபி ஆனால் அவர்கள் மீண்டும் வருவார்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜியோட தான் வருவாங்க சும்மா பிஜேபி குறைச்சு மதிப்பிட வேண்டாம் தமிழ்நாடு பிஜேபி சொல்லல மத்தியில் ஆளுகிற பிஜேபியை நான் சொல்கிறேன் இறுதியாக ஒரே ஒரு கேள்வி லட்சுமணன் சார் அதாவது திரு ரஜினிகாந்த் அவர்கள் இருபது ஆண்டு கால அரசியல் வருகைக்கு ஒரு முற்றுப்புள்ளி நேற்றைக்கு வைத்து விட்டார் ஆனால் திரு ரஜினிகாந்த் அவர்கள் ஏமாற்றி விட்டார் அப்படின்ற சொல்கிற வார்த்தையை எப்படி பார்க்குறீங்க இல்லை இல்லை ஒரு 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 அடிநாதம்னு சொல்கிற அந்த கோர் பாயிண்ட் வந்து நிஜம் ஏன்னா சும்மா இருந்த ரசிகர்களை உசுப்பேற்றி ஒரு மாற்றம் வராதான்னு இருக்கிற ஒரு குறிப்பிட்ட செக்டர் மக்களையும் ஏமாத்தி அவங்களுக்கு ஏமாத்தினா ஏதோ அவங்க அடித்து சேர்த்து வச்சிருந்த பணத்தை அவர் கொள்ளையடிக்கல நான் சொன்ன மாதிரி ரஜினிக்கு எந்த சுய லாபம் இதுவரைக்கும் கிடைக்கல அவர் அவமானப்பட்டதா மிச்சம்னு சொன்னேன் ஆனாலும் அப்படி தன்னை எதிர்பார்த்த தன்னை நம்பி இருந்த தன்னுடைய வரவுக்காக காத்திருந்த ரசிகர்கள் தொண்டர்கள் மக்கள் ஒரு பகுதியினரை தொடர்ந்து ஏதாவது வசனங்களை பேசி 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 சூடேத்தி இந்தா வர்றேன் அந்தா வரேன்னு சொல்லி இந்த ரெண்டு பேரும் கலைஞரும் ஜெயில்தான் மறைஞ்ச பிறகு ரெண்டாயிரத்தி பதினேழுல உட்காந்து இறுதியாக ஒரு அறைகூள் விடுத்தி எல்லாம் தயார் அம்பு விட வேண்டியதான் பாக்கின்லாம் ஒரு வசனத்தை பேசி சூட்டோட உச்சத்துக்கு அவர்களை கொண்டுட்டு போயிட்டு இன்னைக்கு ஃபுல்லாக தண்ணி ஊற்றி அணைச்ச மாதிரி அணைச்சிட்டார் ஆனால் அதில் ஒரு நியாயம் இருக்குன்னு நான் இப்போவும் நம்புகிறேன் அவர் உடல்நிலை இவ்வளோ தூரம் பாதிக்கப்பட்டு விட்ட பிறகு ஒருத்தரை இவ்வளவு தூரம் அதுக்கு மேலே போய் அழுத்தக்கூடாது இந்த அவமானத்தோடு இந்த விமர்சனங்களோடு ரஜினி அமைதியாகிடுறது தான் நல்லது மற்றபடி அவர் யாருடைய கொள்ளையடிச்சுக்கல திட்டமிட்டு யாரையும் பண்ணல ஏதோ ஒரு அழுத்தங்கள் பல்வேறு நேரங்களில் தான் அழுத்தங்களுக்கு அடிபணிந்ததால தான் எந்த பிரயோஜனமும் இல்லாமல் நாம் இவ்வளவு அவமானத்தை சந்திக்க வேண்டியிருந்தது என்பதை இந்த வயதிலாவது ரஜினி புரிஞ்சுக்கிடணும் சுயமாக திரு ரஜினிகாந்த் இனிமேல் ஒரு முடிவு எடுக்க வேண்டும் யாரும் அவருக்கு அழுத்தம் நிறைய அழுத்தங்கள் இருந்தது புற அழுத்தங்கள் இன்னமும் வாய்ஸ் என்ற போர்வையில் சில அழுத்தங்கள் இருக்கத்தான் செய்யும் அதை அவர் அவரே சுயமாக ஒரு முடிவை எடுத்து அறிவிக்க வேண்டும் பேச வேண்டும் சொல்லியிருக்கீங்க ஓய்வு எடுக்கட்டும் திரு ரஜினிகாந்த் அவர்கள்னு சொல்லி இருக்கீங்க நிறைய விஷயங்கள் பேசியிருக்கீங்க மக்கள் கிட்ட கொண்டு போய் கொடுப்போம் நேரில் வந்து பேசியமைக்கு நன்றி திரு சார் நன்றி நன்றி நேர்களை மீண்டும் ஒரு குடிப்பிறக்க நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்